சொல்லவே சொல்லுவோம் இது ஆஃப் ஆப்ஸ் நம்ம சேனல் என்ன பார்ப்போம்னா அப்போ என்ன நம்ம வந்து நீங்கள் வந்து கிராணி சாப்பிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஆடிருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளே அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோடாது அவ்வளோதான், டே ஒன் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணும் இதில் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்டில் எந்திரிச்சிருக்கோம். பிசியில் பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும். நான் வந்து டார்க் அண்ட் மோட் ஆன் பண்ணல, ஆனாலும் இந்த இருட்டாக இருக்கும். இது கிராணி ஒன்ல பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் கீழே கொண்டு வந்துடலாம். இது முதல்ல தட்டி விட்டணும். ஐயோ நானும் இங்கே வந்துட்டேன்னா சரி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசியில் பார்த்திங்கன்னா என்ன செமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா திருப்பிச்சில் அந்த மோஷன் பெறாது, அது செமையாக இருக்குது. சரி அந்த ரெண்டு பேரும் வரட்டும், வச்சு செய்யலாம். ஒருத்தர் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டாரு, நாடர் செவன் இன்னொருத்தர் வரணும்ல, இன்னொருத்தர் வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து மேலே போயிடலாம். மேலே போயாச்சு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் இதில் வந்து ஒன்றுமே இல்லை அடப்பாவி. சரி இந்த இடத்துல என்ன இருக்குது, ஸ்டங்கன் இருக்குது. இதை நம்ம பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலாம். கிராணி இப்போ வரும்ல, அவ்வளோதான் வந்துச்சு. அப்படியே வாங்கிக்க, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் கை கொஞ்சம் அப்படியே நிற்பான், அவ்வளோதான் விழுந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்து வெறியில் பார்த்திங்களா கிராண்ட்பா ஓடி வருவோம். வெறி வெறி அந்த மாதிரி வெறி அந்தளவுக்கு வெறி வருவோம். வந்துட்டான் டா எலக்ட்ரிக் வருங்களா, எப்படி டான்ஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக்கை பார்க்கவே சிரிப்பாக வருது. படுத்துச்சு. இப்போ அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துடலாம். அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பின்னாடி இந்த இடத்துல செக்யூரிட்டி டோர் திறந்துடணும். திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதாவது தேடணும். நம்ம தேடினா தான் எதாவது கிடைக்கும். இது வேசர் தட்டி விட்டேன், பியானோவுக்குள்ளே அதுவும் இல்லை. நம்ம இந்த வெப்பன் வா அந்த வெப்பன்க்கு வச்சு உரக்கெடுத்து வந்து திறந்துடலாம். இதில் என்ன இருக்குது, ஸ்பார்க்லுக்கா, இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவா. சரி இந்த இடத்த திறந்து பார்க்கலாமா. இங்கே இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே வேறு ஏதாவது இங்கே இங்கே ஒன்று இருக்குது, க்ரோபார் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். க்ரோபார் யூஸ் ஆகலாம். ஈ கொடுத்துட்டு இங்கே வந்து இதை திறந்து விட்டோன்னா இந்த இடத்துல என்ன ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 2.5 நிமிஷம் ஆகிடுச்சு, 2 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணனால 2 நிமிஷம் ஆன மாதிரி இருக்காது. அதனால் கொண்டாட அது கிரேனி வரும், அதனால தான் நான் வந்து கண்ணை கையில் எடுத்துக்கிட்டேன். கிரேனி வரும், வேறு இங்கே எதுவும் இல்லை. சரி நம்ம அவங்க ரெண்டு பேரையும் போட்டுடலாம். போட்டுடலாமா, வாங்கிக்க. கரெக்டாக வந்துச்சு. 800 வரும் இங்கே. கிராண்ட்பா கிராண்ட்பா வாப்பா, வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இது மேலேயே ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னாச்சுன்னா மவுஸ் பார்த்திங்கன்னா திருநு வந்து இழுத்துடுச்சு. திருநு அந்த போர்வை மேலேக்கு நான் வந்து சீட்டு திருநு தெரியாமல் இதை இட்டனால மவுஸ் பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் அப்படி நடந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது இருக்குது. நம்ம அந்த கட்டர் பிள்ளை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய் இதை நம்ம வெட்டி விட்டுடலாம். ஏன்னா அங்கே வச்சு எலக்ட்ரிக்காக அப்படி அடிக்குது. இப்போ வந்து நம்ம அந்த கன் எடுத்து பார்த்திங்கன்னா மேலே போய் ஒரு லாக் ஓப்பன் பண்ணி சுட்டாக தான் அது ஓப்பன் ஆகும். அந்த மேலே கரெக்டாக அதில் போய் நம்ம வந்து மேலே போகலாம். அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே கிரேனியை போட்டுடலாம். ஐயோ பர்ஸ் ஆயிடுச்சு. டூ ஆர் டை அவ்வளோதான், டூ பண்ணியாச்சு, அவ்வளோதான். 800 வருமே. கிராண்ட்பா வந்துச்சா, கிராண்ட்பாவும் போட்டுடலாம். கிராண்ட்பா என்ன வரமாட்டேங்குது, எட்டி பார்ப்போம். ஐயோ வந்துடுச்சு, ஐயோ கரெக்டாக அவ்வளோதான் சுட்டாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் போட்டிருக்கோம். கொஞ்சம் லேட்டாக ரொம்ப லேட்டாக வந்துருந்தா தப்பிச்சிருக்கலாம். இப்போ எங்கேயா கன் புல்லட் இருக்கு, கன் புல்லட் அங்கே இருக்குது கன்று. நானே அதை தேடிட்டுருக்கேன், நானே கன்று கீழே போட்டு இதை எடுத்துகிட்டு இது வந்து நம்ம மேலே போய் ஒன்றே ஒன்று பண்ணலாம். அதாவது இது அன்லாக் பண்ணுறது, இது திறந்து இங்கே தான் அது கரெக்டாக அந்த ரெட்டு மேலே சொல்லணும். தப்பாயிடுச்சினாலும் அவ்வளோதான், ஸ்டங்கனுக்கெலாம் அவ்வளோதான். இது கரெக்டாக ஐயோ ஃபெயில் ஆகிடுச்சே. பரவாயில்ல, நம்ம வந்து வெப்பன்கி எங்கேயாவது இங்கே தான் வச்சுருந்தோம். இங்கே இருக்குது வெப்பன்கி. எடுத்துகிட்டு நம்ம வந்து கீழே போயிடலாம். கீழே போய் நம்ம வந்து அந்த இடத்த திறந்து விட்டுடலாம். இந்த திறந்து வந்தோம்ல, அதாவது இந்த கேஜை திறந்து இந்த புல்லட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து குனிச்சிட்டு நம்ம வந்து மேலே போய் இங்கே இந்த இடத்துல நம்ம சுடணும். இங்கே இங்கே கரெக்டாக வந்துச்சு, கரெக்டாக ஏம் பண்ணி சுட்டுடணும். ஐயோ மவுஸ் வேறு, அவ்வளோதான். ஐயோ அவ்வளோதே சுடு போட்டாச்சு.
போட்டதுக்கப்புறம் நம்ம கட்டர் பிளேட் வந்து கீழே போய் அப்புறம் எடுக்கலாம், கீழே போய் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கிராணி வந்திருக்கோம், அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்க அவ்வளோதான். கிராண்ட்பா வந்துச்சு, கிராண்ட்பாவை போட்டுடலாம். கிராண்ட்பாவும் போட்டாச்சு, கிராணி இப்போ வரணும். கிராணி என்னோட பச்சை கலரில் லைட் இருந்துச்சு. கிராணி யூஸ் பண்ணி கிராண்ட்பாவை பாருங்களா, கீழே இதுக்கு பேப்பர் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாவு போட்டாச்சு. அவங்களாம் எப்படி கழுத்து வச்சிருக்குன்னு அதுக்கு முன்னாடி வந்து மேலே போய் டக்குனு போய் அந்த செயினை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுணும். இது அவரும் இதை கட் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினாவோட ஹஸ்பண்டு. அதை நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் மேன் தான் கஷ்டம் தான் தெரியுது. ஸ்லெண்டரினாவோட ஹஸ்பண்டு ஏன் இதை அப்படி போட்டு வச்சுருக்காங்களே தெரில. நான் ஸ்லெண்டரினாவுக்கு வந்து ஸ்லெண்டரினா சிங்கிள்னு நினச்சேன், கடைசியில் மிங்கிள் ஆனதுன்னு இப்போ தான் தெரியுது. நம்ம இந்த இடத்துல சேஃப் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேட்லாக் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒன்று இருக்குல்ல அதை நம்ம பூட்டு எடுத்து விட்டுடலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இது வந்து ட்ரா பண்ணி விட்டுடலாம். இந்த க்ரோப்பர் எடுத்து இது இதை வந்து இந்த கட்டையை உடச்சிடலாம். இதை அவ்வளோதான், ரெண்டத்தையும் உடச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஷாஜிகன் எடுத்து அதுங்க ரெண்டும் வந்துட்ருக்கோம். அதை போட்டு அந்த அதுக்கு ரெண்டையும் போட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சுது. இந்த ஒரு வீல் வச்சு சுற்றிடணும், அவ்வளோதான். கீழே போட்டு மேலே டக்குன்னு போனோம். இப்போ வந்து நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம், கரெக்டாக ஏறியாச்சு. அவ்வளோதான், ஏறியாச்சு. இங்கே அந்த வீல் நம்ம நோட் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இது வழியாக கீழே அப்படி இறங்கணும், கரெக்டாக இறங்கணும். இறங்க மாட்டேங்குது, அதெல்லாம் இறங்கியாச்சு. இங்கே கீழே வந்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அது வந்து நம்ம எஸ்கேப்பாக முடிச்சிட்டோம். ஏன்னா அந்த இது அந்த ஹேண்டில் அதாவது டோர் ஹேண்டில் நம்ம தேவைப்படும். அதனால் இப்படி உடச்சிட்டு இந்த வீலை பார்த்திங்கன்னா நம்ம கீழே போய் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எங்கே இங்கே 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 இருக்குது அதை பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுணும். சுற்றி விட்டாச்சு. இப்போ வந்து அந்த ஹேண்டில் தேவைப்படுது. அதோட பார்த்திங்கன்னா அந்த எஸ்கேப்பை முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்திங்கன்னா நன்றி, மிகப்பெரிய நன்றிகள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு அந்த கிராணி முடிதா பார்ப்போம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. So bye guys.